அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அங்கித் திவாரி மீதான வழக்கை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தொடர்ந்த மனு மீதான விசாரணை March 20 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையானது மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வழக்கு தான் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒன்றிய அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்கை எப்படி தமிழ்நாடு விசாரிக்க முடியும் என்று அமலாக்கத்துறை சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கதில் சிபில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது ஒன்றிய அரசு ஊழியர் என்பதற்காக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க முடியாது. அவர் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்கான அனைத்து ஆவணங்களும் இருக்கின்றன, வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன, அதை நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தற்போது இந்த லஞ்சம் பெற்ற வழக்கு போன்று நாளை ஒரு கொலை நிகழ்ந்தால் அந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்காமல் இருக்க முடியுமா என்ற கேள்வியையும் நீதிபதிகளிடம் கபில் சிபல் வந்து எழுப்பினார். அது மட்டுமல்ல, தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து பழிவாங்கும் விதமாக மணல் விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். அப்போதுதான் நீதிபதிகள் இப்படி ஒருவருக்கொருவர் மாறி மாறி வழக்குகள் பதிவு செய்ய அது எப்படி என்கிற கேள்வியை எழுப்பினார்கள். எந்த அடிப்படையில் மணல் விவகாரத்தில் ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறையை சம்மன் அனுப்பியது என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அதாவது இந்த வழக்கை அமலாக்கத்துறைக்கு மாற்றி உத்தரவிடக்கூடாது, தமிழக அரசை விசாரிக்க வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி மனு பதில் அளித்திருந்தார்கள். அந்த பதிலுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு தற்போது வழக்கு 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறை மீதான இந்த வழக்கு என்பது வரும் 20ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறையானது பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்.